பெங்களூரு ஆர்டி நகர் பகுதியில் வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்குகிறார். ஜெகநாத், இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? தீயை அணைப்பதற்கான எல்லா வசதிகளும் அங்கு இருக்கிறதா? தீயணைப்பு வாகனங்கள்லாம் வந்துருச்சா? பூங்குழலி, பெங்களூர் ஆர்டி நகர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான 3 அடுக்கு கட்டிடத்தில் வணிக வளாகம் இயங்கி வருகிறது. இந்த வணிக வளாகத்தில் தரைத்தளத்தில் வந்து ஜெனரேட்டர் வந்து பயன்படுத்தி வைத்துள்ளனர். இந்த நிலையில் தான் அந்த ஜெனரேட்டர் எதிர்பாராத விதமாக வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீயானது மலமலவென கட்டிடம் முழுவதும் பரவ துவங்கியது. பகுதி முழுவதுமே கரும் புகையாக மாறியுள்ளது. இதனால் இந்த கட்டிடத்தில் 3 அடுக்கு கட்டிடத்தில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து உள்ளே இருக்கின்றனர். இதையடுத்து அந்த பகுதி வழியாக சென்றவர் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் அந்த முதல் தீயானது அணைக்க தண்ணீர் பீச்சி அடித்து தண்ணீர் ஒரு பொருள் அதை அணைத்து வர்றது. 5 தீயணைப்பு வாகனங்கள் வந்து தீயை வந்து ஒரு புறம் தீ அணைக்கப்பட்டாலும் மற்றொரு புறம் அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து மீட்கும் பணியில் வந்து தீயணைப்புத்துறை துரிதப்படுத்தியுள்ளது. ஏணிகளை போட்டு அந்த மக்களை வந்து மேலிருந்து கீழே இறக்கக்கூடிய பணியும் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமின்றி கட்டிடத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டிடத்திலும் பொதுமக்களை வந்து அந்த கட்டிடத்தில் இருந்து அப்புறப்படுத்தும் பணி வந்து தற்போது நடைபெற்று வருகிறது. ஒரு புறம் தீ அணைக்கப்பட்டு வருகிறது. இதனால் சாலையின் இருபுறமும் 100 மீட்டர் தொலைவில் வந்து போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் யாரும் பொதுமக்கள் வராத அளவுக்கும் போலீசாரும் வந்து அந்த பகுதியில் வந்து தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தீ அணைக்க தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் வந்து போராடி வருகின்றனர். முதலில் அந்த பகுதியில் உள்ள மக்களை வந்து வெளியேற்றும் பணியில் தான் முக்கியத்துவம் கொடுத்து அந்த மக்களை வந்து அப்புறப்படுத்தும் பணியில் வந்து தற்போது தீயணைப்பு துறையினர் வந்து ஈடுபட்டு வருகின்றனர். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. ஜெகநாத்.